ஸோ போன வீடியோவில் நான் சூப்பராக சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன போன வீடியோ பார்க்காதவங்க வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காட்டியிருக்கேன். ஸோ அதில் தான் இந்த பீட்டாஸ் தான் அன்பாக்சிங் பண்ணி, ஸோ இது எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் பாருங்கள், நல்ல குவாலிட்டியான பீட்டாஸ், வெறும் 100 ருபீஸில் கொடுக்குறோம். ஸோ அதுவும் வீட்டுக்கே வந்து கொடுக்குறோம், வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். அதுவும் ஆல் ஓவர் இந்தியா கொடுக்குறோம். சாதாரண விஷயம் இல்ல இது. என்னன்னா இந்த மாதிரி ஒயின் பாட்டில்ஸ், ஸோ அதை வந்து நானே ஹோல்சேல் எடுத்து ஸோ கழுவி ஸோ வேற லெவலில் வச்சிருக்கிறேன். ஸோ என்ன ப்ரோ இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கிளாஸ் பாட்டில்ஸில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ வெளியே இருக்கிற அட்மாஸ்பியரை டக்குன்னு உள்ளே கொண்டு வராது தண்ணிக்குள்ளே. ஸோ மேலே ஒரு நல்ல விஷயம், பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது, ஸோ பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெஸ்ட்டு. அதை விடையும் கொஞ்சம் ரேட் சீப்பாக கிடைக்கும் போது ஸோ நான் இது வந்து இது பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ் உங்கள் வீட்டுக்கும் வேணும், ஷாப்ஸ்க்கு வேணும், ஷாப்லலாம் நீங்கள் வந்து வைக்கலாம் உண்மையிலே இந்த பாட்டில்ஸ். ஸோ இது வேணும்னு வச்சிக்கலாம், நான் ஹோல்சேல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ் தான் ரேட்டு கம்மியாகவே கொடுக்குறோம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக கொடுக்குறோம், வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஸோ பீட்டாஸ் வளர்க்குற மாதிரி சோப்பு தண்ணியெலாம் போட்டு கரெக்டாக கழுவி அதுக்கப்புறம் நல்லா கழுவி கொடுத்துருவோம். ஸோ 3 தடவை நல்லா வாஷ் பண்ண அப்புறம் தான் உங்கள் கைக்கு வருது. வேலை நிறைய இருக்குது இதில், ஸோ பட் ஆனால் பாட்டில்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த பாட்டில்ஸில் நம்ம இப்போ இந்த எல்லா மீன்களையும் போட போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ வாங்க நம்ம போட ஆரம்பிப்போம். ஸோ ஆரம்பிக்கலாமா? முதல்ல நம்ம ஃபீமேல்ஸை போட்டுடலாம், ஏன்னா அவங்க தான் ரொம்ப சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் நம்ம பிரித்து போட்டுடலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். எப்படி ஆரம்பிப்போம்னா, தண்ணி புது தண்ணி எடுத்து இதில் ஃபில்அப் பண்ணுவோம். இல்லைங்க நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா வருங்க வாட்டர், கட் பண்ணுவோம். அப்படியே இந்த இதை டீ போட்டு, டீப்லேருந்து தண்ணி வருது. அந்த தண்ணியை வந்து நாம இந்த பாட்டில்ஸ் நிறைக்க போறோம். சோ ரொம்ப தண்ணி ஆகாத பாப்பா, தண்ணி ஆகாம எப்படி தண்ணி ஊத்துவீங்க? அதுல ஊத்து. சோ இவள தான் ஊத்துறோம். சோ இத நான் இப்படி நிறைச்சோம். ஏங்க இது நல்லா தான் இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக நான் நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் எல்லா பாட்டில்ஸையும். நம்ம வந்து இங்கே தண்ணி நிரப்புவோம். ஏ தண்ணியாக இருக்கிறாங்க, மசம் மசம் இருக்கும். அம்மாவுக்கு வந்து தண்ணினா அலர்ஜிங்க. ஆமாம், அலர்ஜி வந்து பார்த்தா. முதல்ல இந்த ஃபீமேல் பீட்டாஸை நம்ம இதில் வந்து போட்டுருவோம். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து போடப்போம். இதில் போட்டு நம்ம இங்கே வந்து இந்த பக்கமாக அடிக்கிறோம் சரிங்களா. சைடை குறைச்சி சொல்லுங்க. முதல் பீட்டா ப்ளூ பீட்டா, ப்ளூ பீட்டா, ப்ளூ பீட்டா. இதில் வந்து இந்த இந்த போகிற இது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படி சொன்னீங்க நிறைய பேர். அதாவது நான் விற்பனைக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அது வந்து இது சின்னதாக இருக்குல்ல ப்ரோ, இது பரவாயில்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க என்ன செய்யலாம்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 10 ரூபா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு ஸோ இப்படி வச்சுக்கோங்க. எல்லா பாட்டும் சொல்லுங்க பாட்டிங்கன்னா அப்படி உள்ள போகணும். ஏய் சூப்பர், உங்களுக்கு எவ்வளோ மூளை பாருங்க. உட்காந்து தண்ணியை உட்காந்து யோசிப்பாப்பில்ல. இல்லை இல்லை இப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. இந்த ஒரு டக்குன் போட்டான். எல்லா பீட்டாஸையும் நம்ம இந்த மாதிரி போட்டுருவோம். அப்புறம் வந்து நம்ம வெரைட்டி பொறுத்து நம்ம பிரிச்சுக்கலாம் சரிங்களா. அதான் 50 பீட்டாவை இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ ஓகே, சுத்தான் அந்த பீட்டா சூப்பர் சரியான சைஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ இதையும் அப்படியே ஆட் பண்ணிடுவோம்.
முடிஞ்சது. அப்போ மொத்தம் 50 10 20 30 40 50 இதையும் சேர்த்து, சரிங்களா? ஸோ கரெக்டாக 50 ஃபீமேல் எடுத்துட்டோம். ஸோ 50 ஃபீமேலையும் அப்படியே எங்கேயாவது ஓரமாக அப்படி அடுக்கி வச்சுருவோம். ஸோ அடுத்து நம்ம மேல்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. ஸோ வெயிலில் பாருங்கள், ஒன்று ஒன்றும் கலர் சும்மா பிரைட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்போ லைட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நல்லா பெரிய சைஸ் தான், நல்ல சைஸ். ஆக்சுவலாக எல்லாமே குவாலிட்டி சூப்பர். ஆக்சுவலாக ஒரு 100 ருபீஸ்க்கு பேருங்கிறது ரொம்ப ஒர்த்து. நம்ம மேல 50 இதையும் இதில் வந்து போட்டுருவோம். இப்படி கலர் பாருங்கள், வேற லெவலு. ஆனால் அந்த உண்மையிலே இந்த பாட்டிலுக்கு வந்து இது ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பிளாஸ்டிக் பாட்டிலோட இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக நல்லா அழகாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போட்டுட்டு அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். உண்மையிலே எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம மேல 50 இதையும் இதில் வந்து போட்டுருவோம். இப்படி கலர் பாருங்கள், வேற லெவலு. ஆனால் அந்த உண்மையிலே இந்த பாட்டிலுக்கு வந்து இது ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பிளாஸ்டிக் பாட்டிலோட இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக நல்லா ஆகிறது. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போட்டுட்டு அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். உண்மையிலே எல்லாமே நல்லா இருக்கு. மேலே எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன். ஸோ மேலே எல்லாத்தையும் நம்ம சோடியம் முடிச்சிட்டோங்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டாஸை அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ கலருக்கு தகுந்தாலும் அடுக்கிறோம். முதல்ல இந்த ப்ளூ வயலட் முதல்ல நம்ம அடிக்கிறோம். ஓர் வயலட் சம்திங் எல்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு. சார் தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே அழகாக இருக்குங்க. எல்லாத்தையும் அடுக்குவோம். ஸோ இதெல்லாம் க்ரீனுங்க. க்ரீன் இந்த பக்கமும் அடுக்குவோம். ஆனால் இதுவும் ப்ளூ மாதிரியே இருக்குல்ல. க்ரீன் மிக்ஸ் ஆயிருக்கு, அதே கலர்ல தானடா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனால் நடுவில் வந்து க்ரீன் இருக்கு, அதில் ஃபுல்லாக ப்ளூவாக I don't ever slow up, no I don't take shit.